மிஸ்ஸஸ் ஹோம்மேக்கர் தலைப்பை கேட்டதுமே எல்லாரும் இது ஒரு குக்கரி ஷோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது குக்கரியை விட மீறி எவ்வளோ டேலண்ட்ஸ் நம்ம லேடிஸ்கிட்ட இருக்குதுன்னு காமிக்கிறது தான் இந்த ஷோ. இப்போ வந்து கோயம்புத்தூர் பெண்கள் வெஜிடபிள் காவிங் ரவுண்ட் ஒன்று பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து வேஸ்ட்லேருந்து எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ண முடியும்னு பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததான் அவங்க வந்து அவங்களுடைய கல்ச்சுரல் டேலண்ட்ஸ் இந்த ஆடிஷன்ஸ் ரவுண்ட் இந்த லெவல்லேருந்து ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலிஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டில் நான் நல்லா செஞ்சேன், இன்னொரு ரவுண்டில் நான் நல்லா செய்யலை, ஆர் இன்னொரு அப்படி கிடையாது. க்யூமுலேட்டிவாக எல்லா ரவுண்ட்ஸையும் சேர்த்து வச்சு கொடுக்குற மார்க்ஸில் தான் இங்கேருந்து அடுத்த செலெக்ஷனுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ இதை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், ஒரு ரவுண்டில் நான் நல்லா செஞ்சிட்டேன் அப்படின்றது கிடையாது. மொத்தமாக ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னும் போது அந்த ஹோம் மேக்கருக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது. அவங்களால் ஆட முடியும், பாட முடியும், அவங்களால் குக்கரி பண்ண முடியும், அவங்களால் வந்துட்டு வீட்டில் இருக்க வேஸ்ட்டை வச்சு பண்ண முடியும். இது வந்து ஒரு இனிஷியல் ரவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு. அடுத்தபடி போக 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 த ரவுண்ட்ஸ் வில் பிகம் மோர் டஃபர். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபெண்ட்டாக. உங்கள் பேர்மா? நிஷா. நிஷா, நிஷா என்ன பண்ண போகிறீங்க? நிஷா உடனே கொண்டுடும். டான்ஸ் பண்ண போகிறேன். டான்ஸ் பண்ண போகிறீங்க? ஓகே. யூ ரெகுலர்லி யூ டான்ஸ் சம்டைம்? இல்லை மேம், ஸ்கூல் டேஸில் ஆடியிருக்கேன், அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆடுவேன். என் பொண்ணு சொல்லி கொடுத்தா அதனால் ஆடுறேன். உங்களுக்கு இப்போ உங்கள் பொண்ணு சொல்லி கொடுத்தாங்கங்கிறீங்களா? ஆமாம். ஹவ் ஓல்ட் இஸ் யுவர் டாட்டர்? அவள் 14 இயர்ஸ் மேம். 9 படிக்கிறாங்க. 14 இயர்ஸ். ஓகே. அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த டான்ஸ். சோ உங்க குரு அவங்க தான் இப்போ? கண்டிப்பா. என் பொண்ணுக்காக தான் ஆடுறேன் மேம். அவ தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணி நீ டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. அப்படியா? ஆமா. ஓகே. செம்மையா ஆடிட்டீங்க. தேங்க்யூ. அப்படின்னு ஒரு ஜட்ஜ் தான் சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்கோம். இன்னும் கத்துட்டீங்கன்னா நல்ல லெவலுக்கு வருவீங்க. தேங்க்யூ மேம். உங்க பேர்மா? இந்துமதி, ஃப்ரம் திருச்சி மேம். ஓகே. என்ன பண்ண போறீங்க இப்போ? டான்ஸ் பண்ணலாம். என்ன டான்ஸ் பண்ண போறீங்க? புதிய மன்னர்கள்ங்கிற ஃபிலிம்ல இருந்து கட்டுஞ்சேல மடிப்புல நாங்கற சாங். ஓகே. நீ கட்டுஞ்சேல மடிப்புல நான் கசங்கி போனேன்டி, போ எலும்பு சம்பட நரகிட்டுல கிறங்கி போனேன்டி, நீ கட்டுஞ்சேல மாப்பிள்ள விரும்பி சாப்பிடுற. அப்படியா? வார வாரம் இங்கதான். ஸோ வீக்கெண்ட் ஆச்சுன்னா உங்கள் சாப்பாடு ஆடி பாடுற மாமியாருடைய சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்து டூ டேஸ் போகிறதே தெரியாது. அப்படி அதுவும் நீங்கள் வந்து டான்ஸ் ஆடிட்டு சமைக்கிறதையும் அவர் வந்து சாப்பிட்றாரு அப்படின்னும் போது உங்கள் சமையல் மிகையானதா இல்லை உங்கள் டான்ஸ்க்கான்னு தெரியாது எனக்கு. அது அவர் தான் சொல்லணும், மாப்பிள்ள தான் அதை பற்றி சொல்லணும். ஃபோக் சாங்ஸ்லாம், ஃபோக் சாங்ஸ்லாம் வருது இல்லையா டிவியில், அங்கே அது பாட்டுக்கு பாடிட்டு இருக்கோம், நான் பாட்டுக்கு இங்கே எப்படி ஆடிட்டேன் அப்படின்னு. ஐ திங்க் வெர் ரியலி ஹாப்பி, ஹாப்பி விமன். ஓகே. நிஜமாகவே எனக்கு ரொம்ப சரி. ஓட்டு பாட்டு உங்கள் வீட்டுக்காரர் மாப்பிள்ள வந்து என்ஜாய் பண்ணுறாருங்க. உங்கள் வீட்டுக்காரர் எங்க? என்னோட வீட்டுக்காரர் இல்லை. இல்லைங்களா? சரி சரி. ஓகே ஓகே. இவர் இருந்தால் அவர் தான் உங்களை இவ்வளோ என்கரேஜ் பண்ணிருப்பாரு. அவர் தான் ரொம்ப ரசிக்கிற ஆள். ரெண்டு பேருமா சேர்ந்து தான் செய்வோம். அவரை ரெண்டு பேருமே ஜோடி சேர்ந்து தான் பாடுறது. வெரி குட், வெரி குட். பாடலாமா? பாடுங்க. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா,
வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து, வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து, தேடிய நாள் கண்டு செல்வமாய் வந்தவளே, மலடி மலடி என்று வையகத்தாரே சாமல் தாய் என்ற பெருமைதனை மனம் குளிர தந்தவளே, தாய் என்ற பெருமைதனை மனம் குளிர தந்தவளே, கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. சரி, இப்போ உங்கள் மாமியார் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க, அவங்க வந்து ஆடிட்டே தான் சமைப்பேன், அதே மாப்பிள்ள வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து டெல் மீ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட். அவங்க சொன்னது வந்து வெறும் வார்த்தையால் மட்டும் இல்லை, அவங்க அதை சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய கணவரும் அவங்க இப்போ ஹீ இஸ் நோ மோர், அவங்க எந்த அளவுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்டோடு அந்த ரசித்து அந்த ஒரு இது பண்ணியிருந்த ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா, அதே மாதிரி அவங்களே அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் சத்யா நீங்கள் வந்து மாப்பிள்ளை இல்லை எனக்கு வந்து மகம் மாறி, ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அண்ட் மோரோவர் இன்னொன்று என்ன அப்படின்னாக்க, எனக்கு வந்து என் பேரண்ட்ஸ் நோ மோர், ஸோ ரெண்டு பேருமே இல்லை, ஸோ அதனால் நமக்கும் அந்த ஒரு வீக்கெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே அண்ட் சண்டே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு மாமியார் ஒரு மறு மாப்பிள்ளை இல்லைங்களா, ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. எனிவே தேங்க்யூமா. ஜானகி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க எங்களுக்கு? நான் இப்போ யோகா பண்ண போகிறேன். யோகா ஒரு டேலண்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி தான். அது மாதிரி அதில் வந்து நான் ஒரு 3 டைப் மட்டும்தான் நான் பண்ண போறேன். ஜானகி நல்லா இருந்தது, நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க எங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ மேம். டான்ஸ் வந்து காலேஜில் பண்ணினது தான். எத்தனை வருஷம் ஆச்சு? 15 இயர்ஸ் ஆச்சு. ஹவு டு யூ ஃபீல் 15 வருஷத்துக்கு அப்புறமா? ஒரு ஆக்சுவலி நான் எல்லா காம்படிஷனுக்கும் என் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அதனால் வந்து எவ்வளோ வயசு உங்கள் குழந்தைக்கு? 8 இயர்ஸ் ஆச்சு. பட் இந்த இந்த இதுக்காக 2 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். ரொம்ப அதான் மூச்சு நிறைய வாங்கிட்டு இருக்கேன், பார்த்துட்டே இருக்கோமே நாங்கள் தான். அதே தெரிஞ்சது எவ்வளோ கேப்னால கொஞ்சம் சரி இருந்தாலும் உங்களுடைய எஃபர்ட்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து அதுவும் தனியாக திருப்பூர்லேருந்து வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வெரி நைஸ். தேங்க்யூ. சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். புவனேஸ்வரி மேடம். புவனேஸ்வரி. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டான்ஸ் மேடம். டான்ஸ் பண்ண போகிறீங்க? ஆமாங்க. ஓகே, பண்ணுங்கள். போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்கியில் அட்டப்படத்தில் வந்தது.
78, I think. When I was sweet 16. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஆடுறீங்க? மோர் தென் 25-30 இயர்ஸ். 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஆடுறீங்க. என்ன பேர்மா? மாலினி. எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஓசூர்லேருந்து. ஓசூர்லேருந்து வந்திருக்கீங்க. என்ன பண்ண போகிறீங்கம்மா? டான்ஸ் பண்ண போகிறேன். டான்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. விதையில்லாமல் வேறில்லையே. நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல, இதம் சேர்க்கும் கணா கூட சுகமல்ல. நீ இல்லாமல் நான் இல்லையே. அப்பா வந்து எந்த இதுக்கும் அனுப்ப மாட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தவங்க. இந்த மேடையை ஏறத்துக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு உதவி பண்ணுவார். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை, ஒரு வாட்டியாவது மேடை ஏறணும் ஆடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது அவரும் நிறைவேற்றி வச்சார். அதை விட ஜெயா டிவி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நான் ஜெயிக்கிறனோ ஜெயிக்கலையோ அது ரெண்டாவது, எனக்கு இதில் ஏறினதே ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இந்த டான்ஸ் கற்றுக் கொடுத்தது அவங்க பேர் சுதா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது கூட எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ உங்கள் ஹஸ்பண்டோட என்கரேஜ்மெண்ட்ல தான் வந்திருக்கீங்க இங்கே? எஸ் மேம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஓசூர்லேருந்து வந்திருக்கேங்க மேம். ஓசூர்லேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காருங்க? இருக்காருங்க மேம். வர சொல்லுங்கள். நான் ஆட சொல்ல என் பொண்ணு அவங்க அந்த ஆண்டி இடுப்பு நல்லா ஆட்டுறாங்க, நீ ஆட்டு மம்மி ஆட்டு மம்மி சொல்லுவாள். யார் அந்த ஜான? அவங்க அப்படி செய்யல, நீ இப்படி செய்யற சொல்லுவாவ. கொடுங்க குழந்தைகிட்ட. அம்மா எப்படிமா ஆடுனாங்க? நல்லா ஆடுறாங்க. உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? அம்மா ஆனது பிடிச்சிருந்ததா, அந்த ஆண்டி ஆனது பிடிச்சிருந்ததாம்மா? எங்க அம்மா ஆனது. எப்படி இருக்கு உங்களுக்கு உங்க மனைவி? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா உங்க மனைவி ஆடுறது? இல்ல மூணு நாளா பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க? நீங்க மூணு நாள் அவங்க பிராக்டிஸ் பண்ணதை பார்க்கவே இல்ல? இல்லங்க, பார்க்கல. சோ எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருக்கங்க. சோ இன்னும் நிறைய ஆட வைப்பீங்களா? இந்த மாதிரி நிறைய மேடைகள்? இந்த மேடை கிடையாது, எந்த மேடையா இருந்தாலும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ யூ வில் பீ எ பிக் பில்லர். கண்டிப்பாங்க, நான் இருப்பேன், அவங்க பில்லரா இருப்பேன் கண்டிப்பா. ஓகே ஓகே. ஒவ்வொரு வாரமும் மிஸ்ஸஸ் ஹோம்மேக்கரில் கலந்துட்ட ஹோம்மேக்கர்ஸ் கிட்ட அவங்களுக்குள்ளே என்ன மாதிரியான கான்ஃபிடென்ட் வளர்ந்துருக்கு, அவங்களுக்குள்ளே என்ன மாதிரியான நம்பிக்கை வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் என் பேர் கருணா சதீஷ். நான் வந்து 2011 மிஸ்ஸஸ் ஹோம்மேக்கர் பார்ட்டிசிபெண்ட். நான் நாங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே நுழையிறதுக்கே நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். ஏன்னா எங்களது வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து இதில் அப்ளை பண்ணணுன்றதே ஒரு வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ஆடிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா போச்சு. நான் வந்து ஆடுவேணான்றது எனக்கே தெரியாது, அங்கே போய் ஏதோ ஒப்பேத்திட்டேன். அப்புறம் சரி செலக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நம்பவே இல்லை, ஓகே நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். ரவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் ரவுண்ட்ஸ், ரொம்ப சர்ப்ரைசிங் ரவுண்ட்ஸ். போன அதாவது ஒரே ரவுண்ட்ஸ் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஒரு பெண்ணாக வந்து சமையல் கட்டில் முடங்காமல் ஒரு புதுவிதமான ஒரு டேலண்ட்ஸை நம்மக்கிட்டேருந்து அவங்க கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ரவுண்டு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தாமரா ரெசார்ட்டுன்னு ஒரு ரொம்ப அமேசிங் பியூட்டிஃபுல் ரெசார்ட்க்கு எங்களை அழைச்சிட்டு போனாங்க. இதில் வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பைசா எங்கக்கிட்ட வாங்கலை. ஒரு அழகாக எங்களை வந்து நல்லா வந்து ஒரு வழி நடத்திக்கிட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவ்வளோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து ஈஷாலாம் போனோம், பாருங்கள் ரிங் கூட வாங்கியிருக்கேன் அங்கே போயிட்டு. நான் 2011 ஃபைனலிஸ்ட். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சோலோ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கோம்.
மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் 2011 நான் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்குள்ளே இருந்த பயம் நீங்கி இவங்க சுமதி மேடம் இவங்களோட சப்போர்ட் எல்லாம் எனக்கு கிடைச்சதுனால எனக்குள்ளே ஒரு புது தன்னம்பிக்கை வந்ததுங்க. நான் வந்து சும்மா இல்லை, ஏன்னா அவங்க எல்லாரோட சப்போர்ட் மூலமாக இப்படி ஒரு அழகான ஒரு பொட்டிக் ஷாப் நான் திறந்திருக்கேன். அவங்க இன்னும் கேட்டிங்கன்னா அவர் அவங்க வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட் தானே அப்படின்னு நினைக்காம எனக்கு வந்து நம்பிக்கை ஊட்டினது நீங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் தான் மேடம் கடையை வந்து திறந்து வைக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு கடையை திறந்து கொடுத்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இன்னி வரைக்கும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கரில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு பயனடையணுன்றது தான் என்னோடய கருத்து. காலை எழுந்தவுடன் காஃபி, நாள் முழுவதும் நமக்கு ஹாப்பி. வெங்காயத்தால் ஆனந்த கண்ணீரும் பாகற்காயில் பாசமும் உருளைக்கிழங்கில் உணர்ச்சியும் சங்கமிக்கும் சாம்பாரில் கூட தேச ஒற்றுமையை காட்டும் குடும்ப விளக்கு. நல்ல சமையல் நல்ல மனத்தை தரும், நல்ல மனம் நல்ல குடும்பத்தை தரும், நல்ல குடும்பம் நல்ல தேசத்தை தரும். உணவே மருந்து. தேங்க்யூ ஜெயா டிவி.